லைட்டை போட்டு என்ன பண்ற? டவல் காணுமா, அதான் தேடிட்டு இருந்தேன். காலையில நேரமா டோர்னமெண்ட் போனோம், இன்ன வரைக்கும் முடிச்சிருந்தா எப்படி? அப்பா வேற உனக்காக லீவ் போட்டிருக்காங்க. போ, சீக்கிரமா போய் தூங்கு. சரிம்மா. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுங்க, காலையில இதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம். ஒரு பேய் இல்லம்மா, நாலு பேய் பிடிச்சிருக்கு. என்ன சாமி, ஒரு பேய் பிடிச்சாலே உலுக்கி எடுத்துருன்னு சொல்லுவாங்க, நீங்க நாலு பேயின்னு சொல்றீங்க. சின்ன பொண்ணு சாமி, தாங்க மாட்டா. நீங்க தான் எப்படியாவது பேயை விரட்டி நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும். ஒண்ணும் பயப்படாதீங்க, துரத்திடுறேன், எல்லாத்தையும் துரத்திடுறேன். என்ன கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு எனக்கு நல்லபடியா வந்தா எனக்கு அது போதும் சாமி. ஒன்பது கம்பளம் ஓடி வா சக்கம்மா, சக்கம்மா தேவியை சரியா தொடங்கணும். பார்வதி பரமசிவனை என் முன்னுக்கு வந்து சொல்லணும், இருபத்தாறு தேவதையை என் இதயத்தில் வந்து சொல்லணும். பார்வதி பரமேஸ்வரி ரேணுகாதேவி மகமாய் நடந்துச்சா? எப்படி, நல்லா இருந்துச்சா?
ஆமா, பைக் எல்லாம் கீழே போட்டு விழுந்துட்டேன்னு வேற சொன்னாங்க. ஏண்டா பைக்க கூடவா ஓட்ட வருதுட்ட? ஏய், உன்ன தாண்டா கேக்குறேன், உன் மூஞ்சிய பார்த்தா புட்டுக்குச்சு போல இருக்கே. நீ தானடா சொன்ன அந்த பிள்ளையே ஒத்துக்குச்சுன்னு? நான் வேற என் சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் சொல்லி சூப்பர் பிளான் எல்லாம் கொடுத்து இவனை ஒரு முறுக்கேத்தி அனுப்பி விட்டா அம்பட்டியும் வேஸ்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கானே. ஓகே, அவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஹெல்ப் பண்ணோம், எங்களே அடிக்க வரல. டேய், இப்ப சொல்றேன்டா, நாங்க யாரும் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டோம்டா. டேய் வாங்கடா. சாகலான்னு முயற்சி பண்ண முடியல. என்ன நம்பியிருக்கிற அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பார்த்த முடிவை மாத்திக்கிட்டேன். நான் தான் உன்ன ஓடிருன்னு சொன்னல, நீ ஓடி இருந்தா யாரும் பிடிச்சிருக்க முடியாது, உன்னை கொன்றுப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது, அப்படியே கொன்றுதான் என்ன நிம்மதியா அங்கே செத்து போயிருப்பேன். இப்போ என் கண் முன்னாடியே உன்னை எதுவும் பண்ண முடியாம ஒரு ஆம்பளையா செத்து போயிடலான்னு தோணுது. ஏன் அப்படி பண்ண? எல்லாம் உன்னால் தானடா, நீ என்ன கம்பல் பண்ணதால தான நான் வந்தேன். என்னோட எழுப்பு விடவே உனக்கு பாதிப்பு வந்துருச்சு. ஆமா, உனக்கு உடம்புலாம் வலினா எனக்கு மனசெல்லாம் வலி. எனக்காக தான் வந்தேன் சொல்றியே, நான் ஓட சொன்ன ஓடி தொலைச்சுக்க வேண்டியதானே? நீ அவங்க கொடுப்ப. புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. ஆம்பளைங்கிற திமிரில் பேசுறல, நான் கெட்டு போயிட்டேன், அதனால உனக்கு என்ன பிடிக்கல அதானே? இதை ஓபனா சொல்ல வேண்டியதானே? உன்னை நம்பி வந்தேன் பாரு. ஹலோ, எந்த ஊர்? பக்கத்தூர். இந்தாங்க. யார பக்கம் வந்த? சும்மா போற வழியில டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு டீ சொல்ல அண்ணா. ஒரு டீ கொடுங்க. இன்னொரு டீ. யோ, ஒரு பைட் ஒன்னு குடியா. எஸ்கூஸ் மீ பிரதர், ஒரு சிகரெட்டே சொல்லிட்டு போய். அது வெச்சனோ? இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ உன் பொழப்பு பாரு. இருக்கு இந்த சிகரெட்டு, சீக்கிரம் ஏத்து. டேய்,
நீங்க கொண்டு வந்திருப்பீங்க நினைச்சேன்டா. என்கிட்ட இல்லடா. அப்ப அவ்வளவுதானா? அவன்கிட்ட தான்டா இருக்கு. ஹலோ, வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம் சார், நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள் பொண்ணு தான் சரியா இல்லை. ஏன் சார், என்ன சார் சொல்கிறீங்க? அவள் கொஞ்ச நாளாக கோச்சிங்க்கு ஒழுங்காகவே வர்றதில்லை சார். கோச்சிங்க்கே வர்றதில்லையா சார்? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே சார். என்ன சொல்கிறீங்க சார்? நான் என்னென்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறேன் சார். கொஞ்சம் கவனிங்க. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஏமா, கோச்சிங்க்கே போகிறதில்லையாம்மா? இல்லைப்பா, உடம்பு சரியில்லை. அது உன்னோட ஆம்பிஷன்மா. நீ நல்லா வரணும்னு தானே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு உன்னை ஆம்பளை மாதிரி ஊர் ஊராக எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புகிறேன். இப்போ நீயே இப்படி நடந்துக்கிட்டா என்னம்மா அர்த்தம்? இந்த பாருமா, நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் கம்பல் பண்ண மாட்டேன். இது உன் லைஃப், நீ தான் முடிவு பண்ணு. என்னாச்சு? அதுக்கு தான் ஒழுங்கா பிராக்டீஸ் பண்ணுன்றது. பாத்தியா, 11.05ல இருந்து 11.15 கொண்ட. என்னால முடியல சார். ச்சே, உன்னை எவ்வளவு நம்பின. பொறுப்பு இல்ல, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பே இல்ல. ஓ, ஜாலியா ஊர் சுத்து, அப்புறம் எவனது கல்யாணம் பண்ணிக்க, கிச்சன்ல போய் நல்லா கிண்டு. நீங்க எல்லாம் இதா லைக்